நமது மீனவர்கள் தினம் தினம் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் அவர்களால் மீன்பிடி தொழிலை செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் 74 கருணாநிதி செய்த மாபெரும் அரசியல் தவறு. கச்சத்தீவை மீட்கெடுக்க வேண்டும் என்று ஐயா முக்கியத்தேவர் போன்றவர்கள் தீவிரமாக போராடி வந்தார்கள். அதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்று அவரிடம் எல்லோரும் கோரிக்கை வைக்கின்றோம். தொடர்கதையா இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் கோரிக்கை. நடிகர் விஜய் வந்து இந்த கட்சி காவல்துறை சார்பாக அனுமதி கிடைக்காமே கலந்து நடிகர் விஜய் வரல, ஆனா வந்து திமுக அரசு ஒரு மாநாடு இடம் கொடுக்க மாட்டாங்க, திரைப்படத்திற்கு வந்து சிறப்பு காட்சி ஒதுக்க மாட்டாங்க, ரொம்ப நெருக்கடி திமுக. நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டாரு சார், களத்துக்கு இன்னும் வரல, ஆனா இப்பயே திமுக அரசு வந்து மாநாட்டுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, திமுக அரசு பயப்படுதா சார் விஜய் பார்த்து? இப்ப காவல்துறை சார்பா இப்ப நாங்க 2018 மார்ச் 15 மதுரை மேலூர்ல கட்சி தொடங்குறப்ப இதே போலதான் காவல்துறையிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுத்தோம். அதுபோல 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 15 அன்று நாங்கள் சென்னையில் எங்கள் பொதுக்குழு கூட்டினப்பையும் ஆகஸ்ட் 15 கூட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை காவல்துறை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொன்னால் அதுக்கப்புறம் அனுமதி கிடைச்சிது. அதுபோல ஒரு மாநாடு ஒரு கட்சி தொடங்கப்பட்டு நடத்தும் பொழுது காவல்துறை சார்பாக அதற்கு நிறைய கேள்விகள் கேட்பது இதுவரை நடந்து வருகின்ற ஒரு நடைமுறை தான். அது ஏன் அப்படி பெரிதாக்கப்படுகிறது தெரியல. எனக்கு தெரிந்தவரை அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கும். ஜனநாயக நாட்டில் ஒரு மாநாட்டிற்கு ஒரு கட்சி நடத்துகின்ற மாநாட்டிற்கு அரசாங்கம் அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறை பல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஒரு 23-24 கொஸ்டின் இருக்கும், அதுக்கெல்லாம் அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா உறுதியாக கிடைக்கும்னு தான் நம்புறேன். அரசு பாடத்திட்டத்தில் வந்துட்டு சம்பந்தமா ஆளுநருக்கு திமுக அரசு அடுத்த திமுக ஒரு பக்கம் சர்ச்சையா பேசுவாங்க, இன்னொரு பக்கம் போய் மத்தியில மண்டிட்டு நிற்பாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களோட இரட்டை வேடம் தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தான் வருங்கால மாணவர்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். மேகதாது அணை விவகாரத்தில் வந்து தமிழகத்துக்கு வந்து நன்மை தான் கிடைக்கும் சொல்லி மேகதாது அணை கட்டினா தமிழகத்துக்கு நன்மை தான் கிடைக்கும் சொல்லி கர்நாடகத்தில் தவறு. அது தவறான கருத்து. தமிழ்நாட்டில் நம்ம விவசாயிகள் கோரிக்கை ஏற்று அந்த ராசிமணல் பகுதியில் அணை கட்டுவது தான் மழை நீர் காவிரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து தமிழ்நாட்டிற்கு தேவையாக பயன்படுத்துவதற்கு ராசிமணல் பகுதியில் அணை கட்டுவது தான் சிறந்த ஒரு முடிவாக இருக்கு. அதுக்கு கர்நாடகா அதுக்கு ஒன்றும் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கடலில் கலக்கிற தண்ணியை இங்கே நம்ம கடைசி கடைமடை பகுதியில் நம்ம லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டில் நம்ம கட்டுவதற்கு மாநில அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மத்திய அரசும் அதற்கு ஆவண செய்யும் என்கிற நம்பிக்கை. அரசு பள்ளியில் நேற்று அந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றின சம்பந்தமாக சர்ச்சையாக போயிட்டு அது பெரிய விவாத பொருளாக அது பள்ளிக்கூடங்கள் தான் அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்து இது போன்ற சர்ச்சைகள் வராமல் பார்த்துக்கணும். மாநில அரசுக்கு வந்து நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அது அவங்க எப்பயுமே தங்கள் கையாளாக தரத்தை மாநில இப்போ மத்திய அரசு பட்ஜெட்டை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்துக்கும் பொதுவான பட்ஜெட் எல்லாம் அவங்க போடுற ஒவ்வொரு ஸ்கீமும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். அது தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் அது இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு ஏமாற்றமே தவிர வரைக்கும் பட்ஜெட்டுகள்லாம் அதுவும் வந்துடும். அதனால் மாநில அரசு தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு இது போன்ற மற்றவர்கள் மேலே பழி போடுவது இயற்கை தான். அமெரிக்கா போயிட்டு வரட்டுமா.